இது காதர் பாஷா நல்லவரா பொன்மணிகள் நல்லவராங்கிறத சிபிஐ விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்கிறது தான் அந்த ஆர்டரோட சாரம்சம். உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு போறாரு. இந்த மாதிரி எல்லாம் விசாரணையே நடத்தக்கூடாது. ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் உங்க இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாங்கிறத சிபிஐ பார்த்தா என்ன எஃபிஐ பார்த்தா என்ன சந்தோஷமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். காதர் பாஷா மேல போட்ட ரெண்டு வழக்குகளும் சிபிஐ உண்மை தன்மையை பார்த்துட்டு இது எது உண்மைன்னு பாருங்க இவ்வளவுதான் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் மறுபடியும் இந்த மாதிரி விசாரணையே நடத்தக்கூடாது. சிபிஐ ஏன் சிபிஐ விசாரணை நடத்தக்கூடாது? குற்றமற்றவன் அப்படிங்கிறவங்கன்னா என்னை பத்தி தரக்குறைவு ஹைகோர்ட் எழுதி இருக்காங்க. நீங்க பெருமையா சொல்றது உண்மையா இருந்துச்சு ஹைகோர்ட்ல சொல்லி மாத்துங்க, எக்ஸ்பெல் பண்ணுங்க அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் எக்ஸ்பெல் பண்றீங்க, நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யல. உண்மையிலே ஒரு நேர்மையா இருந்தா கோஆபரேட் பண்ணட்டும். இன்னும் சுபாஷ் கபூர் கிட்ட நிறைய இடல்ஸ் மீட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இப்படிப்பட்ட அக்யூஸ்ட் வந்துட்டு சாதாரணமா தப்பிச்சு போன்னு சொல்லி ஒரு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு பொன்மணிகள். அதுக்கு மட்டும் என்ன திரு காதர் பாஷா அவர்கள் கொடுத்த வழக்கில் இன்னைக்கு திரு பொன்மாணிக்கவேல் அவர் வீட்டில் வந்துட்டு இன்னைக்கு 3 மணி நேரம் வந்துட்டு சோதனை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதற்கு முன்னாடியே 2022 சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தார். அந்த காதர் பாஷா அவர்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. மொத்தமாக வந்துட்டு 2 வழக்குகள் காதர் பாஷா மீது பொய்யாக 2017 திரு பொன்மாணிக்கவேல்னால போடப்பட்டுச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த 2 வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, காதர் பாஷா 2008 தான் இந்த இடால் விங்குக்கு வராரு. ஐடல் விங்குக்கு வந்து அவர் சார்ஜ் எடுத்ததுக்கப்புறம் முதல் முதல்ல அவர் ரெட் ஹியரிங் நோட்டீஸ் கொடுத்து அரெஸ்ட் பண்ணுறது திரு சுபாஷ் கபூர் என்பவர். ஸோ சுபாஷ் கபூர் என்பவர் அரெஸ்ட் பண்ணது திலகவதி மேடம் வந்துட்டு அப்போ தலைமையில் இருக்கும்போது இதை அரெஸ்ட் பண்ணி முதல் முதல்ல கொண்டு வருது அவங்க. ஸோ இவர் பதவிக்காலப்பம் தான் சுபாஷ் கபூர் வந்து சேர்றாரே தவிர்த்துட்டு. ஸோ இவங்க தான் வந்துட்டு பாடுபட்டு இன்னி வரைக்கும் சுபாஷ் கபூர் தண்டிக்கப்படுற ஒரே கேஸு காதர் பாஷா போட்ட அதே வழக்கு. ஸோ அந்த வழக்கு 2018 கரெக்டான ஐஓ சாட்சி சொல்கிற சூழ்நிலையில் வரும்போது இந்த 2 நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. ரெண்டுமே பொய்யான வழக்கு என் மீது தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. இதுதான் வந்து திரு காதர் பாஷாவோட கேள்வி. ஸோ அவங்க ஹைகோர்ட்டில் முன் வச்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு கேஸ்லையுமே பெயில் ஸ்டேஜில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க, திரு தீனதயாளன் அக்யூஸ்டாக இருந்து அது வந்து கேஸ் ட்ரையலில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிருந்துச்சு. ஸோ அந்த ஃபைனல் ஸ்டேஜில் அந்த ட்ரையலில் முடியும் டைமில் இவர் என்ன பண்ணுறாரு, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறாரு. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுக்கிறது தப்பு இல்லை. இதில் என்ன சொல்கிறாங்க, என் பாயிண்டில் சிலையை கைப்பற்றின இடத்தையும் காணாமல் போனதை மட்டும்தான் இருக்குது, இன்பிட்வீன் ட்ராவல் பண்ணது எதுவுமே கனெக்ட் பண்ணலங்கிறாங்க. கனெக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை, பட் இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரி அலட்சியமாக பண்ணியிருக்கலான்னு கொண்டு போகலாம், பட் எல்லா அதிகாரிகளையும் அக்யூஸ்ட் ஆக்கி இதனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த கேஸும் இல்லை. இதில் 2 முக்கியமான விஷயம் என்னென்னா, காதர் பாஷா சுபாஷ் கபூருக்கு எதிராக இருந்த காதர் பாஷாவை பொய்யாக இந்த வழக்கில் வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு சேர்க்குறாங்க. ஸோ இதை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு சேர்க்கறது ஜீவானந்தம் கூட வந்தாருங்கிறது தப்பு கிடையாது, அதை வச்சு இவர் குற்றவாளின்னு கொண்டு வர முடியாது. பட் ஹீ இஸ் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு அவரோட சார்ஜ் ஷீட்டில் ஃபர்தர் சார்ஜ் ஷீட்டில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னே கொண்டு வந்தார். ஸோ இந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு கொண்டு வந்த காலகட்டத்தில் தான் ஹைகோர்ட் என்ன பண்ணிச்சு, இவரோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இவருக்கு சொல்கிற காலகட்டத்தில் இவர் பெரியமேட்டில் தான் இன்ஸ்பெக்டராக இருந்தார் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ முகாந்திரமாக தெர் இஸ் சம் மேனிப்புலேஷன் இன் தி ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது பிரைம் ஆஃபீஸே தெரியுது. இதில் தீனதயாளனை குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கிறாங்க. இன்னும் 2-3 மாசத்தில் ஃபைனல் ரிப்போர்ட்டில் இல்லை, அந்த ட்ரையல்லே வந்து தீனதயாளனை குற்றவாளின்னு சொல்லி கான்விக்டாக போக வேண்டிய தீனதயாளனை பொது மன்னிப்பு வழங்கி அவருக்கு மன்னிப்பு வழங்குறாங்க. மன்னிப்பு வழங்கி சம்மந்தமே இல்லாமல் இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் வந்துட்டு இவங்க ஒரு அவங்க இன்வெஸ்டிகேஷனில் ஒரு எரர் பண்ணியிருக்காங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவங்கள அக்யூஸ்டாக புக் பண்ணிவிட்டு இவரை வந்துட்டு தீனதயாளான குற்றமற்றவர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ தீனதயாளனுக்கு எதுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத, அந்த கன்ஃபெஷன்னால் ஏதாவது சிலை மீட்கப்பட்டதா, அந்த கன்ஃபெஷன்னால் ஏதாவது ஒரு இவர் சொல்கிற மாதிரி வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக்குக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா, இதுதான் காதர் பாஷா எடுத்த முதல் கேள்வி. அடுத்த கேள்வி வந்துட்டு 2வது வழக்கு, ஒரு மொட்டை கடிதாசியில் ஒரு இது வருது. காதர் பாஷா பேர் ஒரு அலிகேஷன் போட்டு இல்லாத ஒரு கிரவுண்டுக்கு அடியில் இருந்து ஒரு சிலை எடுக்கப்படுது. அந்த சிலையை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. பட் ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வருஷத்துக்கு முன்னாடி 2007-08 அந்த சிலையை பார்த்ததா முன்னுக்கு முறைனா ஒரு 4-5 பேரோட விட்னஸ் மட்டும் எடுத்து நிலத்துக்கு அடியில் எடுக்கப்பட்ட சிலை, அந்த சிலை உட்டன் சிலையா எந்த சிலையான்னு தெரியாது. இன்னைய வரைக்கும் அந்த சிலை யாராவது கண்ணில் பார்த்துருக்காங்களான்னா, அவங்க பார்த்துருப்பாங்க வச்சுருப்பாங்கன்னு வாங்க. இப்போ அந்த சிலை எங்கே அப்படின்னா, தீரசிங் ஒருத்தர் தான் அந்த சிலையை வந்து விற்றாரு அப்படிங்கிறாங்க. அந்த தீரசிங்கிட்ட விற்றது தீனதயாளன். பட் அந்த கேஸில் தீனதயாளன் கைது செய்யப்பட்டாரா? இன்றைக்கி இறந்துட்டார், அதை விட்டுருங்க. அந்த டைமில் தீனதயாளன் கைது செய்யப்படல, காதர் பாஷாவை தான் கைது செஞ்சாங்க. ஸோ தீனதயாளன் ஒரு கேஸ் விட்டு கம்ப்ளீட்டாக எக்ஸனரேட் பண்ணுறீங்க. இன்னொரு கேஸில் தீனதயாளன் நானும் சேர்ந்து தான் பண்ணேங்கிறான். தீனதயாளனுக்கு வந்து ஃபைன் மாதிரி சொச்சதுவாக போட்டுட்டு இவர் பேரில் மட்டும் அலிகேஷன் வைக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே தீனதயாளனுக்கும் சுபாஷ் கபூருக்கும் சாதகமாக தான் இருக்குது, அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் முன் வச்சாங்க.
இன்னைக்கு அந்த தீரசிங்னு ஒருத்தர் தான் டெல்லியில வந்து அந்த சிலையை வச்சிருந்தாங்க. நாங்க தீரசிங்னு ஒருத்தன் அப்படி ஒரு ஆள் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு கூட காட்ட முடியல, இன்னி வரைக்கும் காட்ட முடியாத சூழ்நிலையில அப்படி ஒரு சிலையும் இல்லைங்கும் போது அது 7 கோடி மதிப்புள்ள சிலை, 9 கோடி மதிப்புள்ள சிலைன்னு எப்படி சொல்றீங்க? அந்த சிலையை வித்ததா அலிகேஷன் 15 லேக்ஸ். இதை தான் அப்படியே ஹைகோர்ட் ஆர்டர்ல எங்களோட பக்க ஆவணத்தோட எல்லாத்துக்கும் அதுக்கான ஆவணங்களோட வந்துட்டு தாக்கீடு சேர்ந்து இவர்கிட்ட இருந்து இன்வெஸ்டிகேஷன் வேற யாராவது பண்ணாங்கன்னா இந்த ஃபேர்னஸ் வெளியே வரும். இவர் வந்து முன்னுக்கு பிறனாக சுபாஷ் கபூருக்கும் தீனதயாளனுக்கும் ஃபேவர் பண்ணுறதுக்காகவே பண்ணுறாரு. தீனதயாளன் போடுற மேலே போடுற வழக்கு எல்லாம் சொச்சமாக இருக்குது, அவருக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்குறாரு. இதோட ரொம்ப முக்கியமாக சுபாஷ் கபூருக்கு அவர் இது வரைக்கும் கன்விக்ட் ஆகிருக்குது காதர் பாஷா போட்ட ஒரே வழக்கில் தான் கன்விக்ட் ஆகிருக்காரு, வேறு எந்த வழக்கிலும் கன்விக்ட் ஆகலை. மீதி 4 வழக்கில் வந்து நான் தேவைன்னு சொல்லி எத்தனையோ சிலைகளை மீட்கணுங்கிறாங்க. இன்னும் சுபாஷ் கபூர் கஸ்டடியில் பல சிலைகள் இன்னும் மீட்கப்படாமே இருக்குது. அது பற்றியான எந்த இன்வெஸ்டிகேஷனும் இல்லாமல் இவரை மற்ற கண்ட்ரியோடு நம்மளுக்கு நல்ல உறவு வேண்டும், ஜெர்மன் எல்லாத்தோட நல்ல உறவு வேண்டும், நான் சரியாக சாங்ஷன் எடுக்கலை, நீங்கள் தானே ஆஃபீஸராக இருந்தீங்க ப்ராப்பர் சாங்ஷன் கொடுத்து எடுத்துருக்கலாம், எந்த இதுக்கும் நான் ப்ராப்பர் சாங்ஷனை எடுக்கலை, அதனால் சுபாஷ் கபூரை நம்ம திருப்பி அமைச்சிடலாம், 7 வருஷம் அவரை வச்சு நம்ம கன்விக்டாக குற்றவாளியாக 7 வருஷம் இங்கே பிடிச்சி வச்சிட்டோம், அந்த அதிகப்பட்ட அஃபென்ஸே வந்துட்டு 10 to 14 வரைக்கும் தான், இது வரைக்கும் கொடுத்த தண்டனை காலத்தோட இந்த கேஸ்லேயும் அவரை வெடி வச்சிடலாம், மொத்தமாக சுபாஷ் கபூரை நாட்டை வட்டே அமைச்சிடலான்னாங்க. அந்த திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் எழுதின கடிதம் ஹைகோர்ட் ஆர்டரில் பேராஸ் 57 to 59 வரைக்கும் இது வந்து பப்ளிக் டொமைன்லேயே இருக்கும். அந்த ஆர்டர் காப்பி 59 வரைக்கும் கிளியராக அந்த லெட்டரோடு இருக்கும். அந்த லெட்டரை படித்து எதுக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இந்த ஹைப்போதெட்டிக்கலாக இதுக்காக சிலைக்காக மீட்கிறக்காக போடுறோம், சிலையை மீட்டாச்சுன்னா இது வந்து நம்மளோட நாட்டோட ஹெரிட்டேஜ், யார் மீட்டாலும் சந்தோஷம்தான், ஜஸ்ட்டு பேர்னாலையோ இதுனாலையோ மதத்தினாலையும் யாரையும் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் யாருக்குமே கிடையாது. ஸோ இவரை கார்னர் பண்ணுங்கிறது ரெண்டு பேரும் ஏன் காப்பாற்றுங்கிறது, யார் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் மாதிரி, அதுவும் நம்மளோட வளத்தை எடுத்துகிட்டு போகிறவங்க இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் மாதிரி. வாட் பெஸ்ட் யூ ஹவ் டன் இந்த கேஸில் அப்சர்வ் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான், அன்னைக்கு ஹைகோர்ட் ஆர்டரில் ஒரே ஒரு தான் போட்டிருந்தாங்க, காதர் பாஷா தன் மீது வந்துட்டு பல லாரல்ஸ் இருக்குது, அப்படியே எக்கச்சக்க பட்டம் இவரும் வாங்கியிருக்காரு, இருக்கிறதுல பெஸ்ட் பர்சன், அந்த ரெட் இயரிங் நோட்டீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு சுபாஷ் கபூர் எடுத்து வர அப்படின்ட்டு இருக்கு, உங்களுக்கும் பல பட்டங்கள் இருக்குது, பட் யாரோ ஒருத்தங்க சொல்கிறதா உண்மையாக இருக்க முடியும், ரெண்டு பேர் சொல்கிறதும் உண்மையாக இருக்க முடியாது. ஸோ காதர் பாஷா பேட் மேலே போட்ட 2 வழக்குகளும் சிபிஐ உண்மைத்தன்மையை பார்த்துட்டு இது எது உண்மைன்னு பாருங்கள் இவ்வளோ தான் சொன்னாங்க. நேர்மையானவங்க என்ன சொல்லணும், நான் அதை வரவேற்கிறேன் பாருங்க நான் உண்மையானவங்கிறத காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இவர் நேராக சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போகிறார். இந்த மாதிரிலாம் மறுபடியும் இந்த மாதிரி விசாரணையே நடத்தக்கூடாது சிபிஐ. ஏன் சிபிஐ விசாரணையை நடத்தக்கூடாது? குற்றமற்றவன் அப்படிங்கிறவங்கன்னா இது காதர் பாஷா நல்லவரா பொன்மணிக்கவேல் நல்லவராங்கிறத சிபிஐ விசாரிச்சுட்டு முடிவு பண்ணுங்கிறது தான் அந்த ஆர்டரோட சாரம்சம், பேரா 61 to 64. யாருமே குற்றவாளின்லாம் அதில் போடல, விசாரித்து யார் குற்றவாளியோ அவர்கள் மீத ஆக்ஷன் எடுங்கிறாங்க. உடனே சுப்ரீம் கோர்ட் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த மாதிரிலாம் விசாரணையே நடத்தக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஆச்சரியம் தான், ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நேர்மே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கோம், உங்கள் இன்வெஸ்டிகேஷன் கரெக்டாங்கிறத சிபிஐ பார்த்தா என்ன எஃபிஐ பார்த்தா என்ன, சந்தோஷமாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அந்த இடத்துல தான் இவர் என்ன பண்ணுறாரு, அப்பீல் போகிறாரு. இதுக்குள்ளே வந்துட்டு பரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. டிஸ்மிஸ் பண்ணிட்டு சிபிஐ இதை ப்ரொசீட் பண்ணுங்கன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே சொல்கிறாரு, என்னை பற்றி தரக்குறைவாக நிறையா இது லோ ஹைகோர்ட் எழுதியிருக்காங்க, எனக்கு பெருமையாக சொல்கிறது அந்த ஆர்டர் காப்பி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காப்பியில் செகண்ட் பேராகிராஃப் கண்டென்ட் மட்டுமே தரக்குறவன் எழுதியிருக்காங்க, அதை மட்டும் உங்கள் ஹைகோர்ட்டில் சொல்லி மாற்றிக்கலாமா, உண்மையாக இருந்துச்சுன்னா ஹைகோர்ட்டில் சொல்லி மாற்றுங்க, எக்ஸ்பெல் பண்ணுங்கள் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் எக்ஸ்பெல் பண்ணுறதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலை. ஐம் கோர்ட் பேர்ட், கோர்ட்டுக்கு போகிறது சந்தோஷம் அப்படின்னு ஆச்சுன்னா இன்னி வரைக்கும் அதை தாக்கல் செஞ்சுருக்கலாம், அதுக்கான கேள்விக்கும் பதில் கிடையாது. இன்றைக்கி அதில் முகாந்திரமாக இருக்கும் காரணத்தினால இன்றைக்கி சிபிஐ அவர் மீது வழக்கு பதிவு செய்து அதுக்காக இன்வெஸ்டிகேஷனுக்காக இன்றைக்கி வந்து சர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக இதோட ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷனோட எண்டில் இவர் எதுக்காக இதுக்கு துணைக்க போனார் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா எல்லாருக்குமே பொதுவாக வந்துட்டு இன்க்ளூடிங் அட்வொகேட்ஸ் பல ஃபெட்டர்னிட்டியில் வந்து 2018-19 வரைக்கும் இவரோட ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர் யாரும் கிடையாது. நானே ஒரு வழக்கில் வந்துட்டு இவரை வந்துட்டு கொடுப்பீங்களா, இவரை இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக கொடுப்பீங்களா அப்படிங்கிறது நிறைய ஃபெட்டர்னிட்டி தெரியும். அப்படி ஒரு கேட்ட மனுஷன் பேரில் இது வந்துட்டு ஆதாரங்கள் பக்காவாக டாக்குமெண்டட், இவரோட இமெயிலிருந்து போயிருக்கு, எல்லாமே டாக்குமெண்டடாக இருக்குது. ஸோ அதோட உண்மைத்தன்மை தெரிஞ்சால் மட்டும்தான் பொன்மாணிக்கவேல் யார், அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் உண்மையிலே அவர் நேர்மையாக இருந்தால் கோஆப்ரேட் பண்ணட்டும், அப்போ உண்மை என்னன்னு தெரியும். இதில் யாரையும் பழி சொல்லணும் எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. பேப்பர்ஸ் படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை இதில் இல்லாத அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு. காதர் பாஷா மீது உள்ள பண்ண குற்றச்சாட்டு பொய்யாக இருக்கிறதும் வந்துட்டு இப்போ வெளிவந்திருக்குது. ஸோ அதனால நாங்கள் இதை மகிழ்ச்சியாக எதிர்நோக்கிறோம். பொன்மாணிக்கவேல் மீது 1 வீக் பிஃபோர் வந்துட்டு இப்போ வழக்கு தாக்கல் செய்திருக்கதா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க.
சார், அவர் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, காதர் பாஷா வந்து சென்னை ஜூரி செஷன்ல வந்து இருந்த ஒரு ஆபீசர். அப்படி இருக்கும்போது அவர் மதுரைக்கு போய் ஜீவானந்தத்தோட சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, சிலை கடத்தல இன்வால்வ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் மேல எஃப்ஐஆர் போட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இவர் இங்கிருந்து அங்க போனாரா, அவரு சைன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு அவரு? பொன்மணி ஒண்ணுமே இல்லை. இதுக்காக தான் ஹைகோர்ட்ல அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ்ல நீதியரசர்கள் வந்துட்டு எடுத்தோம் அப்படிங்கறதெல்லாம் போடல. இவரோட சர்வீஸ் ரெக்கார்டு எடுத்துட்டு வர சொல்லி இவர் எப்ப அங்க அலாட் பண்ணாங்க, இந்த கேஸ் 2005 2008 தான் இவருக்கு அங்கே போஸ்டிங்கே வருது. ஸோ அந்த போஸ்டிங் போகிறக்கு முன்னாடியே இந்த சம்பவங்கள்லாம் நடந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இவர் எப்படி எடுத்துகிட்டு வர்றாரு, ஏதோ ஒரு சீஷர் போகும்போது கூட சில போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி கூப்பிட்டு போனது ஜீவானந்தம் ஏதோ ஒரு கேஸில் அவர் சேர்ந்த புதுசில் வேற ஏதோ ஒரு பர்பஸில் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கும் இன்வெஸ்டிகேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு அதில் ஜீவானந்தம் தான் ஐயோ, இவருக்கும் அதுக்கும் ஐஓவாக இருந்ததில் எதுலேயுமே கூடையோ இருந்தது கிடையாது. பட் இவர் எப்படி சித்தரித்து கொண்டு வந்திருந்தாருன்னா, இவர் தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர். இவர் பெரியமேட்டில் இருந்த காலத்தில் அங்கே நடந்ததாக சொல்லப்படும் குற்றத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இவர் சித்தரித்து கொண்டு வந்தது தான் எங்களோட கிரீவன்ஸை வந்துட்டு நாங்கள் ஹைகோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ணியிருந்தோம். அவர் அதை சொல்கிறாரு, காதர் பாட்ஷா வந்து ஜூரிஷன் இங்கே தான், அவர் கூட வந்தார், அந்த சர்ச் பண்ணும்போது ஜீவானந்தோடு சேர்ந்து இவரும் சைன் பண்ணியிருக்காரு. அந்த சார், அதாவது ஒரு ஆஃபீஸர் தேவையில்லை, ஒரு ப்ரூடன்ட் மேன் சொன்னாலே தெரியும். அதான் எனக்கு அரசாங்கத்தில் பொறுத்த வரைக்கும், நான் எங்கள் இன்ஸ்பெக்டராக இருக்கேன், ஒரு 4 தாண்டி வந்துட்டு அங்கேயும் நான் வந்துட்டு போலீஸாக போவேன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரூடன்ட் மேன் வந்துட்டு நம்பக்கூடிய ஒரு வாக்குவாதம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலங்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்தை இவர் ஒருத்தர் தான் சொல்கிறார், அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் கிடையாது. ஜீவானந்தம் என்ன சொல்கிறாரு, எண்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் சார், நீதிமன்றத்தில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இந்த நிலமையில் இருக்க பல நீதிமன்றத்தில் ஹீ இஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்னு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இல்லைங்கிறத இப்போ உயர்நீதிமன்றம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த உயர்நீதிமன்றம் அந்த ஆர்டர் காப்பியில் ஒன்று போட்டிருப்பாங்க. நான் பார்த்த இந்த டாக்குமெண்ட்ஸை மற்ற கோர்ட்ஸ் பார்த்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக இவருக்கு இப்படி கூட சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கிற வேர்டும் அதில் ஒரு வேர்டு உண்டு. இதெல்லாம் எக்ஸ்பெல் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. இதுவும் ஆர்டரில் அதில் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏன் மற்ற அரசர்கள் வந்து பார்க்கலையோ, மற்ற கோர்ட் ஏன் பார்க்காம விட்டுச்சுன்னு தெரியல அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் வந்துட்டு அந்த ஆர்டரில் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரைமா ஃபேஸியாக இதுக்கு இந்த காரணத்தினால தான் இந்த கேள்வியெல்லாம் எழுப்பி கோர்ட்டில் அவரும் தான் வந்துட்டு பெட்டிஷனராக இருக்கார், ரெஸ்பாண்டண்ட்டாக இருக்காரு. அதுக்கான பதிலை கோர்ட்டில் கொடுத்துருக்கலாமே. இன்றைக்கி மீடியாக்கிட்டையும் மக்கள்கிட்டையும் வந்துட்டு சித்தரித்து கொண்டு போகாமல் உண்மை என்னங்கிறத கோர்ட்டில் கொடுத்துருக்கலாம். இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் அந்த எக்ஸ்பெல் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க, இது பொய்யா இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்பெல் பண்ணுறது கோர்ட்டில் எப்போனாலும் ஃபைல் பண்ணியிருக்கலாமே. அதையும் இன்னி வரைக்கும் ஃபைல் பண்ண முடணும். சார், அவர் குறிப்பாக என்னன்னு சொல்கிறாருனா, சிபிஐ அதிகாரிகள் வந்து விசாரணைக்கு சோதனைக்கு வந்து போன டைமில் அவங்ககிட்டே டாக்குமெண்ட் இல்லை, இந்த கேஸ் சம்மந்தமாக நான் தான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தேன், நான் தான் விசாரணைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து வழக்கை என்னை தீவிரப்படுத்தியிருக்கேன், அந்த மாதிரியான ஃபோக்கஸில் அவர் பொன்மாணிக்கவேல் சொல்கிறாரு. சார், அதாவது அந்த வழக்கை அவர் ஹேண்டில் பண்ணார், அடிஷ்னலாக டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருந்திருக்கலாம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக ஒரு இன்வெஸ்டிகேஷனில் நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன் இப்படி தான் பண்ணுறங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், உண்மையான ஒரு ஜென்யூன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு நான் இதெல்லாம் கேட்டர் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க. தட் இஸ் வாட் இன்வெஸ்டிகேஷன் இஸ். இன்வெஸ்டிகேஷன் எந்த கோணத்தில் போகணுங்கிறது கூட வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இவர் அவரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக, டு சேஃப்கார்ட் இஸ் ஓன் ஸ்கின், இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷனை பற்றி வெளியே சொல்கிறாருங்கிறோம். எந்த ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனும் எந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகாரிகிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, அதை பற்றி வெளியும் சொல்ல மாட்டாங்க, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துன்னு சொல்ல மாட்டாங்க. சிபிஐ அவர்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத ஒரு அக்யூஸ்ட்டை போயிட்டு எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இவ்வளோ வச்சிருக்கேன் அப்படின்றது யாருமே ரிவீல் பண்ண மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அதனால சிபிஐ ரிவீல் பண்ணியிருக்காது. நேர்மையை பாராட்டினாங்க சிபிஐ அதிகாரிகள் அப்படி கூட சொல்கிறாரு. சார், அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷனோட யுக்தியாக இருக்கும். இன்னைக்கு ஒரு அக்கி பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறப்பா உனக்கு இல்லாததா எவ்வளோ திறமையாக இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு எல்லாரும் பேசுவாங்க இன்வெஸ்டிகேஷனில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் யுக்தியாக இருக்கும். அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் அ காமன் மேனாக எனக்கு தெரியல. அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, காதர் பாட்ஷா இன்க்ளூடிங் எல்லா ஐடல் கேஸில் அரெஸ்ட் ஆன அக்யூஸ்டும் ஒன்றா சேர்ந்து எனக்கு எதிராக வந்து இந்த மாதிரியான ஒரு பொய்ய பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஒன்றுமே இல்லை சார். அப்போ காதர் பாட்ஷா எல்லாரோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க? ஒன்றுமே இல்லை சார். இது காதர் பாஷாங்கிறது இவர் சுபாஷ் கபூரை இன்னி வரைக்கும் கன்விக்டாக பண்ண ஒரே கேஸை அவரோட ஐஓ. அவர் சாட்சி சொல்லும் போது தான் வந்திருந்த வாட் இஸ் பேக்ரவுண்ட் ஆஃப் காதர் பாஷா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இதை தவிர்த்துட்டு அவர்கிட்ட அலிகேட் பண்ணுறதுக்கு மற்ற எந்த காதர் பாஷா இந்த அக்யூஸ்ட்டை விட்டுருங்கன்னு எழுதலை. காதர் பாஷா தீனதயாளனுக்கு மன்னிப்பு வாங்கி தரல. தீனதயாளனுக்கு எதுக்கு மன்னிப்பு? மன்னிப்பு வாங்கி கொடுத்து எந்தாவது ஒரு வளத்தை கொண்டு வந்தீங்களா? சம்மந்த சம்மந்தம் ஏதோ ஒரு வளத்தை கொண்டு வந்தேன் இது கொண்டு வந்தேங்கிறதுல தீனதயாளனுக்கு மன்னிப்பு வாங்கின காரணம் என்ன? காதர் பாஷாவையும் தீனதயாளனும் ஒரே கேஸில் புக் பண்ணுறீங்க அக்யூஸ்டா, தீனதயாளனுக்கு சொற்ச ஃபைன் போடுற மாதிரி ஒரு இது. அதான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இல்லாத இடால வித்ததாக வந்துட்டு ஒரு அலிகேஷன் கொண்டு வராங்க. அதுதான் மொட்டைக்கடதாசையில் வந்தது. தீனதயாளனுக்கு வந்துட்டு ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ஓவர்டேக்ட் இருக்கும்போது தீனதயாளனுக்கு ஃபைன் கட்டினா போதும், காதர் பாஷா அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷனுக்கு 60 வைக்கிறீங்க. அப்போ தீனதயாளனையும் அரெஸ்ட் பண்ணல. அப்போ தீனதயாளன் பேரில் இருந்த நம்பிக்கை காதர் பாஷா பேரில் உங்களுக்கு இல்லையா?
சார், இதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ரிவியல். ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து இப்படி தான் போச்சு, உங்களை பார்த்து சிரிச்சது வச்சது, இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் யுக்தி. நீங்கள் பாதி பேர் வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது சிபிஐக்கு தெரியும். ஸோ தேர் ஹேண்டிலிங் இட் இன் ப்ராப்பர் வே. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் வந்துட்டு இவரோட நாலேஜ் கொண்டு வர மாட்டாங்க. நார்மலி தே மஸ்ட் பி ஹேவிங் தேர் ஓன் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ். அப்படி இல்லைனா ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் ஒன் இயர் எடுத்திருக்காங்கன்னா தேவோட டன் தேர் ஓன் ரிசர்ச் ஒர்க் பிஹைண்ட். இதில் இவர் சொல்கிற மாதிரி தப்பானவங்க எல்லாம் பின்னாடி இருக்காங்க, பின்னாடி இருந்தாச்சுன்னு தாராளமாக ப்ரூவ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு அடிப்படை காதர் பாஷா வந்துட்டு பியாண்ட் போலீஸ் வந்துட்டு அதை விடுங்க, இந்த இந்த இடாலுக்குலாம் என்ன ஆச்சு, இது எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சம் வரும். இன்னைக்கு அந்த ஆர்டர் காப்பியில் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த காதர் பாஷா நல்லவராக கெட்டவரா, பொன்மணிக்கு நல்லவராக கெட்டவருக்காக போட்ட ஆர்டர் கிடையாது. அந்த ஆர்டரோட மையக்கருத்தே கடைசியில் இருக்கும். இன்னும் சுபாஷ் கபூர்கிட்ட வந்து நிறைய இடல்ஸ் மீட்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட அக்யூஸ்ட்டை வந்துட்டு சாதாரணமாக தப்பிச்சு போன்னு சொல்லி ஒரு இமெயில் அமைச்சிருக்காரு பொன்மணிக்கல். அதுக்கு மட்டும் என்ன ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியல. அது ஹைகோர்ட் ஆர்டரில் அந்த இமெயில் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க, காரணத்தோடு இருக்குது, எல்லாரும் மக்களே படிக்கிற மாதிரி இருக்குது. அதை படிச்சுட்டு இதுக்கு மட்டும் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டுமே, சுபாஷ் கபூருக்கு சரியாக சாங்ஷன் வாங்க முடியல. ஏன் சாங்ஷன் வாங்க முடியல? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒரு ஐஜியாக இருந்திருக்கீங்க, இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படி போயிருக்கணும் இப்படி போயிருக்கணுங்கிறீங்க. ஒரு இடால் 10 இடத்துக்கு ஒரு ரூட் போயிட்டு வந்ததுக்கெலாம் சொல்கிறவங்க நீங்கள் ப்ராப்பராக சாங்ஷன் வாங்கி ஒரு கேஸில் அவர் கன்விக்ட் ஆக்கியிருக்க வேண்டியதானே. இது வரைக்கும் அவர் கன்விக்டாக இருக்க ஒரே கேஸு காதர் பாஷா போட்ட கேஸு, அதில் சாட்சி சொல்லி இன்னைக்கு கன்விக்டாக இருக்காரு, அதுலேயும் மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்குது பொன்மணிக்கு. நான் தான் சுபாஷ் சந்திர கபூரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டேன், கூட்டு வந்தது சார். இது இன்னைக்கு நான் வந்துட்டு ஒருத்தங்களை போய் கூட்டு வாங்கப்பா அப்படின்னு அவங்க கூட்டு வந்தது இவர் தான். ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு போலீஸ் இதில் வந்துட்டு அதுக்கு முயற்சி எடுத்தது காதர் பாஷா. இன்னைக்கு காதர் பாஷா ஐஓவாக இருக்க கேஸில் தான் முயற்சி எடுத்தார். அப்போ காதர் பாஷாவுக்கு வந்துட்டு ஹையர் அஃபிஷியலாக இருந்தது வந்துட்டு திலகவதி மேடம். அந்த டைமில் தான் எக்ஸ்ட்ராடேட் பண்ணி அவனை கூப்பிட்டு வரது எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இந்த ரூல் மாறும்போது மறுபடியும் அந்த ரூஸ்டருக்கு வந்துட்டு இவங்க வரும்போது, இவர் வரும்போது யாரோ கூப்பிட்டு வராங்கப்பான்னு நாங்கள் போய் கூப்பிட்டு வந்துருப்பார். சரி, இப்போ ஜீப்பில் போய் கூப்பிட்டு வரதுனால நான் முயற்சி எடுத்தேன்னு சொல்ல முடியாது. சார், ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் வந்து ஜாஸ்தி. இதுதான் அவர் என்ன சொல்கிறாரு, இதை வந்துட்டு மறைச்சாதான், இவர் நான் தான் பிடிச்சேன் அப்படின்னு சொன்னாதான் இதிலேருந்து விடுபட முடியுங்கிறக்காக இப்படி ஒரு பிம்பம். பட் சிபிஐக்கோ மற்றவங்களுக்கோ இதெல்லாம் தெரியாமல் இருக்காதுல்ல சார், எல்லாம் ரெக்கார்ட்ஸ். யார் எந்த கேஸில் 2008 இவர் எங்கே இருந்தார், அவங்க எங்கே இருந்தாங்க, ஸோ இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ். அப்போ திலகதி மேடம் தான் வந்துட்டு அப்போ எஸ்பியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நான் தான் பண்ணேன் என்ன சொன்னாலும் சரி, ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஏமாற்ற முடியாது. பொதுவாக இது பண்ணலாம், பட் இன்வெஸ்டிகேஷன் ஒன் டே இட் வில் ரிவீல். இன்றைக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு காதர் பாஷாவுக்கு வந்துட்டு ஒரு உண்மையை வந்துட்டு வெளியே சொல்ல முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் இந்த இது மூலமாக. காதர் பாஷா குற்றச்சாட்டு ரெண்டே விஷயம் தான். சுபாஷ் கபூரை முதல்ல ரெட் கார்னர் நோட்டீஸ் போட்டு பிடிக்க முடியாத சுபாஷ் கபூரை ஃபஸ்ட்டு பிடிச்சது காதர் பாஷா. அதனால அவங்களோட மொத்த நெட்ஒர்க்கும் வந்துட்டு சீர்குலைஞ்சு போனதுனால சுபாஷ் கபூரோட வெஞ்சன்ஸை த்ரூ பொன்மாணிக்கவேல் தீர்த்துக்கிட்டாங்க. சுபாஷ் கபூருக்கு காதர், ஏன்னா சுபாஷ் கபூர் ஒரு நோட் எழுதியிருப்பார், காதர் பாஷா மட்டும் இன்னொரு வாட்டி என்னை பார்த்து மறுபடியும் எதுவும் பார்க்க கூப்பிட்டாச்சுன்னா கூட நான் உங்கள் எல்லாரையும் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு நோட் எழுதியிருப்பார். அந்த நோட்டுமே வந்து அந்த சார்ஜ் ஷீட்லேயே இருக்கும். ஸோ காதர் பாஷாவை பார்த்து பயந்தது சுபாஷ் கபூர் அப்படிங்கிறதும் கோர்ட்டுக்கு அதையும் வந்துட்டு வித் கொட்டேஷனோட இருக்கும். ஸோ சுபாஷ் கபூர் பயந்த ஒரே ஆள் காதர் பாஷா. இப்போ சுபாஷ் கபூரோட ரிவெஞ்சை பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஹையர் கெப்பாசிட்டி ஹி ஹஸ் டேக்கன் அகேன்ஸ்ட் காதர் பாஷா. இவ்வளோதான் சிம்பிள். இதை தவிர்த்துட்டு நீ போட்டிருந்த ரெண்டு பொய் வழக்குமே தீனதயாளன் காப்பாற்றிருக்க. ஹூ இஸ் தீனதயாளன்? சுபாஷ் கபூரோட இந்தியன் கவுண்டர் பார்ட், அவ்வளோதான். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் எல்லாத்துலேயும் சேஃப்கார்ட் பண்ணி இவர் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா? அவங்களுக்கு கன்விக்ட் ஆன ஒரே காரணம் காதர் பாஷா போட்ட கேஸில் தான் கன்விக்ட், அதுலேயும் ஒரு சாட்சி சொல்லி கன்விக்ட். இதை தவிர்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு கெட்டது நடந்திருக்கா? தீனதயாளனை கேஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக காப்பாற்றிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க. சுபாஷ் கபூரை இப்போ எல்லா கேஸை விட்டு காப்பாற்றி இந்தியா விட்டு திருப்பி அமைச்சிருங்கன்னு சொல்லி ரெக்வசிஷன் எழுதியிருப்பார் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு, அதுவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் டைரக்ட் ஆன்சர்ஸ். இதில் மாற்றி அப்படிலாம் இல்லை. ஒய் ஆர் ரெக்வஸ்டட் சுபாஷ் கபூர் கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரி 2000. அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து ஹைகோர்ட் மூலமாக எக்ஸ்டென்ஷன் கொடுத்த பீரியடில் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி அந்த ஹோம்க்கு எழுதியிருந்தாங்க. அதுதான் அந்த லெட்டரில் பொறுத்த வரைக்கும் நமக்கும் ஜெர்மனிக்கும் நல்ல உறவு வேணும். அவர் சுபாஷ் கபூர் மீது ஆல்ரெடி ஒரு வழக்கில் வந்துட்டு 7 வருஷமாக அவங்க நம்ம பிடிச்சி வச்சிட்டோம். இனிமேட்டு வந்துட்டு அவர் இருந்த காலத்தை கருதி மிச்ச கன்விக்டர் இதை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கலாம். மற்ற கேசஸ்லேயும் வந்துட்டு அவர் மீது வந்து ப்ராப்பராக நம்மளால் சாங்ஷன் வாங்க முடியல. ப்ராப்பராக சாங்ஷன் வாங்க முடியாததுனால மற்ற கண்ட்ரியோட நம்மளுக்கு நல்ல உறவை நீடிக்கிறதுக்காக அவரை சுபாஷ் கபூரை எல்லா கேஸில் இருந்தும் அவரை எக்ஸானரேட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரெக்வசேஷன் அமைச்சிருப்பார். ஸோ அதை வந்துட்டு வெர்பேட்டிம்லி அந்த ஆர்டர் காப்பியில் அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி இருக்கும் அந்த அவர் அமைச்சிருந்த இமெயிலிருந்து. ஸோ நம்ம கேட்குற ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிள். கையில் ஜஸ்ட் அந்த ஆர்டர் காப்பியில் அப்சர்வேஷனை மட்டும் கேட்டுட்டு இதுக்கு என்ன ஆன்சர், அவ்வளோதான் வந்துட்டு காதர் பாஷாவும் கேட்குறாரு. ஜஸ்ட் லைக் எனி காமன் மேன் ஹி ஹஸ் மேட் அ க்வெஸ்சன். அதில் இவருக்கு உள்ளது என்னென்னா இவர் பீது உள்ள குற்றச்சாட்டும் வந்துட்டு விலகிறது வந்துட்டு இவருக்கு ஒரு அடிஷ்னல் போனஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் எனி காமன் மேன் ஹி ஹஸ் ட்ரிகர்ட் தி பேக்ரவுண்ட் பிஹைண்ட் திஸ் இடல். இது நல்லவர்னா நல்லவராக இருந்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், பட் எல்லாமே சஸ்பிஷியஸாக இருக்குது. ஒய் சுபாஷ் கபூர் அண்ட் தீனதயாளன் ஒரு சேஃப் கார்டு, அவ்வளோதான்.
இல்ல எல்லா சிலை கடத்தல் வழக்குல கைதானவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவரை பார்த்ததா சொல்றாங்களா, ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா காதர் பாஷாக்கு எதிராக? சார் அதாவது ஒரு ரெண்டு விஷயம், குத்து மதிப்பா எல்லா சில கடத்தலும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பொன்மணி கொள்ளவர் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு எங்ககிட்ட ஆதாரம் கிடையாது. ஒரு ஆதாரமற்றது வந்துட்டு இப்படிதான் இருக்கலாம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு ஆதாரம் இருக்கு, தீனதயாளனை காப்பாத்துறதுக்கு ஆதாரம் இருக்கு, கோர்ட் ஆதாரம் இருக்கு. அவர் எதுக்கே மன்னிப்பு கொடுக்கணும், அதுவும் எவ்வளவு சிலைகளை இது பண்ணது. அடுத்த கேஸ் வந்து சார், அதாவது சார் அதாவது எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரு ஜென்ரல் தியரியில கேக்குறேன், ரெய்டுன்னு ஒண்ணு நடந்தா மட்டும்தான் ஒரு க்ளோஸ்னஸ் வர முடியும். ரெய்டில் வாட் இஸ் ரிசல்ட் ஆஃப் த ரெய்டு? அதை வச்சு தீனதயாளன் கைது பண்ணீங்களா, ஒரு நாள் கைது பண்ணீங்களா? காதர் பாஷாவை கைது பண்றாங்க, தீனதயாளன் வீட்டில் ரெய்டு நடக்குதுன்னா காதர் பாஷாவை கைது பண்றாங்க, அதுக்கப்புறம் தீனதயாளன் உள்ள போனாரா ஜெயிலுக்கு போனாரா தெரியல, அது இது வரைக்கும் ரெக்கார்ட்ல கிடையாது. சுபாஷ் கபூர் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கைது பண்ணிட்டாரு, இவர் போய் கூட்டு வந்து விட்டாரு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு வழக்குல அவர் மீது சார்ஜ் ஷீட் போட்டு அவருக்கு வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கப்பட்டுச்சா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வழக்கு இருக்கா? அது ரெண்டுமே இல்லையே. இது இல்லைங்கிறதுனால இதுல வந்துட்டு எங்களால் ஸ்ட்ராங்கா ஏதோ சம்திங் இஸ் ப்ரூவிங் பிஹைண்ட், அவ்வளவுதான் வந்துட்டு காதர் பாஷா ஸ்ட்ரிகட் லைக் எனி காமன் மேன். அதை மறைக்கிறதுக்காக, ஏன் வாய் அடைக்கிறதுக்காக இப்படி பண்றாங்க, என் மீது இந்த ரெண்டு பொய் வழக்கு போட்டிருக்காங்க, தட் இஸ் வாட் ஹி ஹஸ் பிராட் ஃபோர்த். அது ரெண்டு பொய் வழக்குங்கிறது முகாந்திரமாவே தெரியும், அந்த மாதிரி சிலையும் கிடையாது, அப்படி தீரசிங்னு ஒரு ஆளும் கிடையாது, அது முகாந்திரமாவே தெரியுங்கிறது தெரியும். ஸோ வி வெல்கம்ட், சிபிஐ போகணுங்கும் போது நாங்கள் வெல்கம் பண்ணோம். இவர் தான் சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டாம்னாரு. ஸோ இதில் பொன்மணிக்கல் மீது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு போடல, பொன்மணிக்கு வேலை காதர் பாஷாவும் தெரில, ரெண்டு பேரும் போஸ்ட் பண்ணுறாங்க, உண்மைத்தன்மையை அறிஞ்சு அதில் ஆக்ஷன் எடுங்கிறது தான் சிபிஐ போனது. இவர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போயிருக்கவே வேண்டாமே. சிபிஐ எஃப்ஐஆர்ல என்ன கண்டென்ட் இருக்குது கேட்டீங்களா நீங்க? திரு காதர் பாஷா அவர்களுக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்ட தகவல் என்னன்னா, அவர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதுக்கான காப்பியை வந்துட்டு உங்களுக்கு போஸ்டல் அமைச்சிருக்கோம், நீங்க போஸ்டல் வாங்கி பாத்துக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது.